إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. قال الله تعالى في محكم التنزيل: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. எல்லாம் அல்ல அல்லாஹுக்கு சுபஹான வ தஆலாவை போற்றி புகழ்ந்ததன் பின் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபியின்கள், நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக. கண்ணியமிகு சகோதரர்களே, வாழ்க்கையின் அர்த்தங்கள் எல்லாமே எமது லட்சியங்களில் தான் தங்கியிருக்கின்றன. பிறப்பு முதல் இறப்பு வரை ஒருவர் கொண்டிருக்கக்கூடிய உயர்தரமான லட்சியங்களுக்காய் முழுமையாக தன்னை அர்ப்பணித்து உழைத்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் விரும்புகிறது. ஆனால் இன்று பல பேர் ஒற்றை குறிக்கோளோடு வாழ்ந்து கொண்டிருப்பதை அவதானிக்க முடிகிறது. பிறப்பது, வாழ்வது, சம்பாதிப்பது, சம்பாதித்தவற்றை தன் பிள்ளைகளுக்கு கைமாறிவிட்டு மரணிப்பது, இந்த ஒற்றை புள்ளியில் இருந்து யார் யாரெல்லாம் விலகி நிற்கிறார்களோ அவர்கள்தான் லட்சியவாதிகள். லட்சியவாதிகளை இரண்டு வகையாக பிரித்து நோக்கலாம். ஒன்று, தன்னளவில் லட்சியவாதியாக இருப்பார், அவர் நேர்மையான மனிதராக இருப்பார். இன்னும் ஒரு லட்சியவாதிகள் இருப்பார்கள், தங்களின் லட்சியங்களை இந்த சமூகத்திற்காகவும் இந்த தீனுக்காகவும் அமைத்து கொண்டவர்கள், அதற்காகவே ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் அர்ப்பணித்தவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டாம் வகையான லட்சியவாதி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்பாக அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா சொல்கிற பொழுது: لقد جاءكم رسول من انفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم. உங்களில் இருந்தே உங்களிடம் ஒரு தூதர் வந்திருக்கிறார். அவர் எப்படிப்பட்ட தூதர் என்றால், நீங்கள் ஏதாவது துன்பங்களுக்கு ஆளாகிவிட்டால் அது அவருக்கு பெரியோர் வருத்தத்தை ஏற்படுத்துகிறது. இந்த சமூகம் ஒரு பிரச்சனையை சந்திக்கிறது என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே நொறுங்கி உள்ளத்தால் உணர்ந்து உடைந்து விடுவார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். தொடர்ந்து ரப்புல் ஆலமீன் சொல்கிற பொழுது, மேலும் இந்த சமூகத்திற்கு நடைபெறுகிற எல்லா நலவின் பாலும் அதிக ஆர்வம் கொண்டவராகவும் முஃமின்கள் மீது அன்பு கொண்டவராகவும் இருந்தார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்பாக அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பொன்மொழியில் சொல்கிற பொழுது: லிகுல்லி நபியின் தஅவத்தும் முஸ்தஜாபா. எல்லா நபிமார்களுக்கும் அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு பிரார்த்தனையை அல்லாஹு தஆலா வழங்கியிருந்தார், எல்லாருக்கும் கொடுத்திருந்தார். ஆனால் எல்லா நபிமார்களும் இந்த உலகத்திலேயே அதை பயன்படுத்தி கொண்டார்கள். நானோ என் சமூகத்துக்கு நாளை மறுமையில் ஷஃபாஅத் செய்வதற்காக அந்த பிரார்த்தனையை பிற்படுத்தி வைத்திருக்கிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நாளை மறுமையில் இந்த சமூகத்தின் பாவ மன்னிப்புக்காய் அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சுஜூதிலே விழுந்து விடுவார்கள். அல்லாஹு தஆலா: யா முஹம்மத் யர்ஃபா ராஸக், முஹம்மதே தலையை உயர்த்துங்கள், உங்களுக்கு என்ன வேண்டும் என்று அல்லாஹ் கேட்பான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வார்கள்: உம்மதி யா ரப், உம்மதி யா ரப்,
இறைவா என் சமூகம் இறைவா என் சமூகம் இறைவா என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நிலைமைகளில் சமூகத்தை பற்றி நினைத்து மன்றாடி கொண்டிருப்பார்கள் என்று ஹதீதுகள் வருவதை பார்க்கிறோம். கனிமிகு சகோதரர்களே, எல்லா நபிமார்களும் தான் சந்திக்கிற கஷ்ட நேரங்களில் அந்த துவாவை பயன்படுத்தி இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம் இந்த சமூகத்துக்காய் அதை பிற்போட்டிருக்கிறார்கள். இத்தனைக்கும் பல்வேறுபட்ட இன்னல்களை, துன்பங்களை, கஷ்டங்களை அல்லாஹ்வுடைய தூதர் முகம் கொடுத்தார்கள். கண்ணியமிகு சகோதரர்களே, நாங்கள் எல்லோருமே இந்த சமூகம் தொடர்பாக, இந்த உம்மத் தொடர்பான கவலைகள் இருக்கின்றன, இல்லாமல் இல்லை. பல நேரங்களில் அதை பேசி பேசியே நொந்து போயிருக்கிறோம். ஆனால் உண்மையில் இந்த சமூக முன்னேற்றத்திற்காய், இந்த தீனுடைய முன்னேற்றத்திற்காய் ஒரு சின்னதோர் புள்ளியையாவது நான் ஆரம்பித்து வைத்திருக்கிறேனா என்பது தொடர்பாக நாங்கள் எங்களை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். இஸ்லாத்தை பொறுத்தவரைக்கும் தனி மனிதர்கள் முக்கியமானவர்கள், அதைவிட முக்கியமானது இந்த சமூகம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தில் எவ்வளவு முக்கியமானவர் என்பதை நாங்கள் தெரிந்து வைத்திருக்கிறோம். அப்படி இருந்தும் அல்லாஹ்வுடைய தூதர் தன் விருப்பம், ஆள் மனதிலே தனக்கு விருப்பமான ஒரு விடயத்தை நடைமுறைப்படுத்துகின்ற பொழுது யோசிக்கிறார்கள், இந்த விருப்பம் என் சமூகத்திற்கு பின்னடைவாக அமையுமா என்பது தொடர்பாக யோசிக்கிறார்கள். தன் மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் இந்த கஅபத்துல்லாவின் வாசல்களை மாற்ற வேண்டும், இதிலே ஒரு திருத்தம் செய்ய வேண்டும், அப்படி என்று எனக்கு ஆசையாக இருக்கிறது. ஆனால் புதிதாக இஸ்லாத்துக்குள் நுழைந்தவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் இந்த செயலை தவறாக எண்ணி விடுவார்கள். இப்ராஹிம் கட்டியதை முஹம்மது உடைத்து விட்டார், திருத்தி விட்டார் என்று தவறாக இடை போட்டு விடுவார்கள் என்பதற்காக அதை நான் செய்யவில்லை, அப்படி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் இந்த தீனிலே இவ்வளவு முக்கியமானவர், அவருக்கு ஒரு விருப்பம் இருக்குது, ஆசை இருக்கிறது, அந்த ஆசை நடைமுறைப்படுத்தப்பட்டால் இந்த சமூகத்தில் ஒரு சச்சரவு, பிளவு, பின்னடைவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை புரிந்து அதை செய்யாமலே விட்டு விடுகிறார். இன்றைக்கு ஆன்மீக தலைமைகள், அரசியல் தலைமைகள், வீட்டு தலைமைகள், எல்லா பொறுப்புதாரிகளும் தன் சுய விருப்பத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்காய் இந்த சமூகத்தை பல இடங்களில் கையேந்த வைத்திருக்கிறார்கள். இந்த சமூகம் தனிப்பட்ட நபர்களின் விருப்பத்தை நடைமுறைப்படுத்த போய் சந்தித்த பின்னடைவுகள், அதனுடைய பட்டியல் மிக நீளமானது. அல்லாஹ்வுடைய தூதர் எவ்வளவு முக்கியமானவர், அதை தாண்டி தனி மனிதர்களை விட சமூகமே பிரதானமானது என்பதை இந்த உம்மத்துக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகிறார்கள். ஒரு காயிதா இருக்கிறது, தர்உல் மஃபாசித் முகத்தமுன் அலா ஜல்பில் மசாலே, அதாவது நன்மையை கொண்டு வருவதை விட தீமையை தடுத்தல் என்பது முக்கியமானது. அல்லாஹ்வுடைய தூதர் சமூகத்துக்கு ஏற்படுகிற தீமை தொடர்பாக யோசித்து தன் விருப்பத்தை பிற்போடுவதை பார்க்கிறோம். கண்ணியமிகு சகோதரர்களே, ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாமிய வரலாற்றிலே மிகப்பெரியோர் ஆளுமை, இஸ்லாத்தில் மாத்திரமல்ல இஸ்லாத்திற்கு முன்னாடியும் பெரியோர் ஆளுமை, தவிர்க்க முடியாத ஒரு சக்தி. ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பங்கெடுத்த எந்த யுத்த களமும் தோற்ற சரித்திரம் கிடையாது, அவ்வளவு மதிநுட்பம் கொண்டவர். இந்த நபித்தோழர் இஸ்லாத்துக்கு முன்னாடி, அவர் வர்றதுக்கு முன்னாடி பத்ர் யுத்தம் நடக்குது, முஸ்லீம்கள் மிகப்பெரிய வெற்றி அடைகிறார்கள். ஹந்தக் யுத்தம் நடைபெறுகிறது, முஸ்லீம்கள் வெற்றி அடைகிறார்கள். இந்த இரண்டு யுத்தத்திலும் எதிரணியிலே ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பங்கெடுக்கவில்லை. உஹது களத்தில் முஸ்லீம்கள் பெரியோர் இன்னல்களை சந்திக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரின் பற்கள் உடைக்கப்படுகின்றன, அல்லாஹ்வுடைய தூதர் காயப்படுத்தப்படுறாங்க. காரணம், எதிர்த்தரப்பிலே ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்துக்கு முன்னாடி அந்த யுத்தத்தில் கலந்து கொண்டிருந்தார். இஸ்லாத்துக்கு வந்த பிறகு எல்லா பொறுப்புகளும் அவருக்கு கொடுக்கப்படுகிறது, மிகப்பெரிய ஒரு சக்தியாக, ஆளுமையாக அவர் வாராரு. அவர் மரணப்படுக்கையில் இருக்கிற பொழுது முஅத்தா போரிலே அவருடைய கரங்களால் 9 வாள்கள் உடைக்கப்படுகின்றன.
அவ்வளவு வேகமான நபிச்சோழர் மரணப்படுக்கையில் சொல்கிறார், ஹா அனத அமூச்சு அலா ஃபிராசி கமா யமூச்சுல் பயிர், என்னுடைய உடம்பில் ஒரு சாண் இடைவெளியில் எந்த காயமும் இல்லாத எந்த ஒரு இடமும் கிடையாது. எல்லா இடமும் காயங்கள் தான் இருக்கின்றன, ஆனால் நானோ ஒட்டகம் மரணிப்பது போன்று படுக்கையில் மரணிக்கிறேன் என்று கவலைப்பட்டார்கள். யுத்த காலத்தில் அல்லாஹ்வுக்கான அந்த உயிரை கொடுக்கின்ற அந்த வாய்ப்பு சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்கவில்லையே என்று கவலைப்பட்டார்கள். இந்த நபித்தோழர் பொறுப்பிலே இருக்கிறாங்க. இருக்கிற நேரம் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முக்கியமான முடிவெடுக்க வேண்டிய கட்டாயத்திற்குள் தள்ளப்படுகிறார்கள். அவர்கள் தனி மனிதர்களை தாண்டி இந்த இஸ்லாத்தையும் இந்த சமூகத்தையும் எப்படி எப்படி எல்லாம் யோசித்திருக்கிறார்கள் சஹாபாக்கள் என்று பாருங்க. உமர் ரழியல்லாஹு மக்கள்கிட்ட ஒரு நம்பிக்கை பரவுகிறது. காலித் பின் வலித் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கலந்து கொண்டாலே வெற்றி தான், சான்ஸே இல்லை, அவர் போனா வெற்றி அப்படிங்கிற ஒரு கருத்து உருவாகி விடுகிறது. உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் யோசிக்கிறார்கள், இது தவறான புரிதல், இது இன்னும் நீண்டு விட்டால் பெரும் சிக்கல்களை ஏற்படுத்தும், வெற்றி அல்லாஹ்விடத்தில் வருவது மாத்திரம்தான் வெற்றி, வேறு யாரும் அதற்கு உரிமை கொண்டாட முடியாது. இது அகீதா ரீதியாக நம்பிக்கை சார்ந்து சில பிரச்சனைகளை உண்டு பண்ணும் என்பதை புரிந்த உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் பொறுப்பிலே இருந்து அவரை நீக்குகிறார். கஷ்டமான ஒரு முடிவு, கஷ்டமான ஒரு முடிவு, ஆனால் இந்த தீன் மக்களின் நம்பிக்கை பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக அந்த முடிவை உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் எடுக்கிறாங்க. காலித் பின் வலித் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த முடிவுக்கு முழுமையாக கட்டுப்படுறாங்க. அவர்கள் இரண்டு பேரின் மனோநிலையும் இந்த தீன் இந்த சமூகத்திற்கு என்னால் என்ன செய்ய முடியும் என்பது தொடர்பாகவே இருந்தது. அவர்களை பற்றி அவர்கள் யோசிக்கவே இல்லை. இந்த எமது ஊரிலே அல்லது இலங்கையில் உள்ள பல பள்ளி வாயில்களில் வருடக்கணக்கில் நிர்வாகங்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். இஸ்லாத்தில் பள்ளி வாயில்களுக்குள் கபர்கள் வருவதென்பது ஆபத்தானது என்பதை தெரிந்து வைத்திருக்கிறோம். ஒரு நல்லதொரு முயற்சி, இது இஸ்லாமிய ரீதியில் பள்ளி வாயலுக்கு உகந்ததல்ல, நம்பிக்கை சார்ந்த விடயங்களை இஸ்லாத்தை தவிடுபடியாக்கக்கூடிய சூழலை இது உருவாக்கும், அப்படி என்று ஒரு தலைமை இந்த சமூகம் இந்த தீனை கருத்தில் கொண்டு ஒரு முடிவெடுக்க முடியாமல் இருக்கிறது. போன இடமெல்லாம் காலித் பின் வலித் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வெற்றிதான், அப்படி இருந்து உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இல்லை, தீனுக்கு இதால பிரச்சனை, கொஞ்சம் ஒதுங்குங்க அப்படிங்கிறாங்க. அவர்கள் இந்த சமூகத்தையும் இந்த தீனையுமே முற்படுத்தினார்கள். கண்ணியமிகு சகோதரர்களே, இதுக்கெல்லாம் காலித் பின் வலித் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த முடிவை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டாங்க. இந்த சமூகத்தை பற்றி யோசிக்க வேண்டுமாக இருந்தால் சஹாபாக்களிடம் இருந்த அந்த விரிந்த மனங்கள் நமக்கு தேவை. குறுகிய மனம், இறுகிய மனம், ஒரு வட்டத்துக்குள் சுருக்கிக் கொள்கிற மனோநிலை என்பது இந்த சமூகம் தொடர்பாக யோசிக்கவே மாட்டாது, இந்த மார்க்கம் தொடர்பாக யோசிக்கவே மாட்டாது. கடந்த காலங்களில் சில நிகழ்வுகள் இலங்கையில் நடந்துச்சு, எதிர்பார்க்க முடியாத சில சம்பவங்கள், துக்ககரமான நிகழ்வுகள். அந்த நேரங்களில் ஒரு கட்சி இன்னொரு கட்சியை அநியாயமாக கவிழ்ப்பதற்கும், ஒரு ஜமாத் இன்னொரு ஜமாத்தை அநியாயமாக சீண்டுவதற்கும், ஒரு தனிநபர் இன்னொரு தனிநபரை பழிவாங்குவதற்கும் சந்தர்ப்பமாக அவைகளை பயன்படுத்திக் கொண்டார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த பணியை சுமந்தவுடன் அல்லாஹ்விடம் பிரார்த்தித்தார்கள், கால ரப்பி ஸ்ரஹ்லி சத்ரி, இறைவா என்னுடைய உள்ளத்தை விரிவுபடுத்துவாயாக, இந்த பணி செய்ய வேண்டும், இந்த சமூகத்துக்காய் நான் நிற்க வேண்டுமாக இருந்தால் குறுகிய உள்ளத்தோடு நிற்க முடியாது, இறைவா என் உள்ளத்தை விரிவுபடுத்துவாயாக என்று பிரார்த்தித்தார்கள். அல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, அலம் நஸ்ரஹ் லக சத்ரக், நபியே உங்களுடைய உள்ளத்தை நாங்கள் விரிவுபடுத்தவில்லையா என்று கேட்கிறார். உள்ளம் விரிந்த மனிதர்களால் தான் இந்த தீன் தொடர்பாக இந்த சமூகம் தொடர்பாக சரியாக புரிந்து கொள்ள முடியும், பணி செய்ய முடியும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியமிகு சகோதரர்களே, புகாரி கிரந்தத்திலே 3610 செய்தியாக ஒரு செய்தி வருகிறது. ஒரு ஹவாரிஜ், இஸ்லாத்திற்கு வெளியிலே நின்று யோசிக்கக்கூடிய ஒருத்தர், இவர்
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து யஅதில் யா முஹம்மத், முஹம்மதை நீதமாக நடங்கள் அப்படிங்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ் எனக்கு அனுமதி தாருங்கள், இவரை கழுத்தை வெட்ட வேண்டும் என்று சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், இல்லை வேண்டாம். நயவஞ்சகர்கள் கடும் அநியாயம் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க, அவர்களை மரண தண்டனை விதிப்பதற்கு சஹாபாக்கள் தயாராகி கொண்டிருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவைகள் எல்லாவற்றையும் தடுத்தார்கள். காரணம் சொல்கிற பொழுது சொன்னார்கள், இல்லை இவர்கள் தண்டிக்கப்பட்டால், இவர்கள் தண்டிக்கப்பட்டால் மக்கள் பேசிக்கொள்வார்கள், முஹம்மதும் அவரோடு இருப்பவர்களும் அவர்களோடு இருப்பவர்களையே கொலை செய்கிறார்கள் என்று தவறாக பேசிக்கொள்வார்கள், அதனால் இதை செய்ய வேண்டாம் அப்படி என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. தான் கலங்கப்படுத்தப்படுறாங்க, எவ்வளவு நீதமாக நடந்தும் அல்லாஹ்வுடைய தூதரையும் இந்த தீனையும் காயப்படுத்துறாங்க. அவங்களுக்கு எதிராக ஒரு செயலை நம்ம செஞ்சா அது திரும்பி பெரிய அளவில் இந்த சமூகத்தை பாதிக்கும் என்பதனால் அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய அவமானங்களை கூட பொறுத்துக் கொள்கிறார்கள். என்னுடைய ஒவ்வொரு நடத்தைகளும் இந்த தீனையும் இந்த சமூகத்தையும் பலப்படுத்த வேண்டுமே தவிர பலவீனப்படுத்த கூடாது என்பதில் மிக கவனமாக இருந்திருக்கிறார்கள். கண்ணியமிகு சகோதரர்களே, எங்கட நிலப்பாடு எப்படி இருக்கொண்டா, எல்லாரும் ஒரு ஒற்றை புள்ளியிலே இயங்கிக் கொண்டிருக்கிறோம். பெரும்பாலும் சுயநலங்கள், சமூகம் தொடர்பாக, தீன் தொடர்பாக தொழுகிறோம், நோன்பு பிடிக்கிறோம், தர்மங்கள் செய்கிறோம். ஆனால் சுப வக்துக்கு வருகிற பொழுது கையில ஊட்டில இருக்கிற குப்பை பேக கையில சுமந்துக்கு வந்து ரோட்ல போட்டுட்டு ஃபுல்லா தஹஜ்ஜத்தெல்லாம் தொழுது சுண்ணத்தெல்லாம் தொழுது நெத்தி புடைக்கிற அளவுக்கு தொழுவிட்டு அவர் போவார். அவரால் வீசப்பட்ட குப்பைகளை நாய் ரோட்ல இழுத்து போட்டிக்கும், அந்த நேரம் நின்று கொண்டு நாக்கி பேசி கொண்டிருப்பாரு. இப்படியானவர்களை இஸ்லாமோ அல்லாஹ்வுடைய தூதரோ எதிர்பார்க்கவில்லை. கண்ணியமிகு சகோதரர்களே, சமூக பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கான எல்லா விடயங்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் செய்திருந்தார்கள். குறிப்பாக சில விடயங்களை வெளியில தெரியக்கூடாது என்பதில் மிக கவனமாக அல்லாஹ்வுடைய தூதர் இருந்திருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் வைக்கப்படுகிறது, பாதிப்புக்குள்ளாகிறார்கள், அல்லாஹ் அதில் இருந்து அவரை பாதுகாக்கிறான். அந்த சூனியம் தொடர்பாக சில விடயங்களை மக்களோடு சஹாபாக்கள் தெளிவுபடுத்த முற்பட்ட நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் வேண்டாம் என்று தடுத்து நிறுத்துறாங்க. இது மக்களுக்குள் குழப்பத்தை ஏற்படுத்தும், தவறான புரிதல்களை உண்டு பண்ணும், அவங்க அவர்களை தேடி போகக்கூடிய நிலைமைகளை உருவாக்கும், அதை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி நிப்பாட்டுறாங்க. கண்ணியமிகு சகோதரர்களே, இன்றைக்கு தலைவர்களே சில தகவல்களை கொண்டுருவாங்க, நாங்க எல்லோரும் தலை குனிந்து நிற்கு இதெல்லாம் பேசணுமா என்று சாதாரண பொதுமகன் யோசிக்கிற அளவுக்கு தலைவர்கள் சமூக தகவல்களை பரிமாறுவார்கள். நான் இந்த சமூகத்துக்காக உழைக்க போகிறேன் அப்படி என்று ஒரு டேட்டாவோட ஒருத்தர் வருவார், இன்னொருத்தரை டெமேஜ் பண்ண, அது மிக கேவலமாக இருக்கும். கண்ணியமிகு சகோதரர்களே, அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா எந்த தகவல்களாக விளைவுகளை கருத்தில் கொண்டு அந்த தகவல்களை கையாள வேண்டும் என்று இஸ்லாம் விரும்புகிறது. அல் குர்ஆன் வசனத்தில் வஇதா ஜாஅஹும் அம்ரும் மினல் அம்னி அவில் ஹௌ, பாதுகாப்பு தொடர்பாக அல்லது பீதி தொடர்பாக ஏதாவது விடயம் உங்களிடம் வந்தால், அல்லாஹ் சொல்றான் சில விடயங்கள் அவங்கள்ட்ட போகும், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி சொன்னால் அதை பரப்பி விட்டுருவாங்க. அல்லாஹ் சொல்கிறான் அந்த தகவலை அல்லாஹ்வுடைய தூதரிடம் அல்லது பொறுப்பு வாய்ந்தவர்களிடம் அவர்கள் தெரியப்படுத்தியிருந்தால் நிச்சயமாக அதற்கு பொறுப்பானவர்கள் தகுந்த நடவடிக்கைகள் எடுத்திருப்பார்கள். சமூக விடயங்களை அப்படியே மொத்தமா பகிராதீங்க. பெரும்பாலும் எங்கட பர்சனல், ஒருத்தர் காணி வாங்குறாரு, வீடு வாங்குறாரு, ஒருத்தர் சொத்து சேர்க்கிறாரு, எவ்வளவு லாபம் பிசினஸ்ல வந்தது சொல்ற லாட்டையும் எங்கெங்க காணி இருக்கிறது சொல்றல்ல, அவர் சொந்த விடயங்கள் எல்லாம் ரகசியமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகின்ற ஒருவர் சமூக விடயங்களை அப்படியே பகிரங்கமாக போட்டு விடுவார். இலங்கையில் உள்ள பள்ளி வாயல்களின் எண்ணிக்கை, மதரசாக்களின் எண்ணிக்கை, இந்த வீடு இத்தனை கோடிக்கு கட்டப்பட்டிருக்கிறது, இது எதிர்த்தரப்பில் உள்ளவர்களின் எங்கட சமூகத்தின் மீது கண்கள் குவிவதற்கான அத்தனை காரணிகளையும் வழியையும் திறந்துவிடும். அது தொடர்பெல்லாம் யோசிக்கிறல்ல, ஆனால் இவர்கள் எல்லோரும் தலைவர்கள்.
இவர்கள் எல்லோரும் எங்கள் சமூகத்தை பாதுகாக்க வந்தவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கள்கிட்ட போகாம சில விஷயங்கள் இருக்கணும், அது அது இந்த சமூகத்தையும் இந்த தீனையும் பாதுகாப்பதற்கு ரொம்ப முக்கியமானது என்பதில் மிக கவனமாக இருந்தாங்க. எல்லாமே தலைப்புகள், ஒவ்வொருத்தரும் ஒரு ஆலிமிடம், ஒரு 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 பேசக்கூடிய ஒரு ஒரு பேச்சாளரிடம், ஒவ்வொரு பொதுமகனும் இதை பத்தி பேசுங்க, அதை பத்தி பேசுங்க, 100 தலைப்பு சொல்லுவாங்க. சொல்லப்படுகிற எல்லாவற்றையும், வாசிக்கின்ற எல்லாவற்றையும் ஒப்பு வைக்கக்கூடிய ஒருத்தர் நல்லது ஒரு ஆலிமாக இருக்க முடியாது. அவர் அதை நிறுத்தி பார்க்க வேண்டும், எது பொருத்தம், இது சமூக தீனுக்கு உகந்ததா என்பது தொடர்பாக யோசிக்க வேண்டும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரிடம் இருந்து 2 அறிவுகளை நான் பெற்றுக் கொண்டேன், ஒன்றை மக்களுக்கு சொல்லிவிட்டேன், இன்னும் ஒன்றை நான் சொல்லவில்லை, அது சொல்லப்பட்டால் என் தொண்டை குழி வெட்டப்படும். ஏனென்றால் அந்த தகவலால பல விபரீதங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்படி என்று நபித்தோழர்கள் மிகச்சரியாக புரிந்து செயற்பட்டார்கள். எனவே கண்ணியமிகு சகோதரர்களை, எங்களுடைய லட்சியங்களை நாங்கள் குறிப்பாக இந்த தீனுக்காய், இந்த சமூகத்திற்காகவும் சேர்த்து லட்சியங்களை வைத்துக் கொள்ள வேண்டும். வெறுமனே ஒற்றை குறிக்கோளோடு வாழ்வது, சம்பாதிப்பது, அதை பிள்ளைகளுக்கு கைமாறிவிட்டு மரணிப்பது என்பதோடு சுருக்கிவிடக் கூடாது. நபிமார்களோ சஹாபாக்களோ அப்படியான ஒரு வாழ்க்கையை வாழவே இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியமிகு சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய பெரியோர் பிரச்சனை வருது, அவரின் மனைவி தொடர்பான ஒரு விஷயம். இந்த நேரத்தில் பெரும் ஆட்சியாளராக செல்வாக்கோடு அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாவிலே இருக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தொடர்பான தவறான ஒரு கருத்து பரவி விடுகிறது. அநியாயமாய நயவஞ்சகர்கள் பலர் இதை பரப்பி விடுறாங்க. ஒரு சில சஹாபாக்களும் தவறாக புரிந்து விடுகிறார்கள். அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் வசனத்தை இறக்கி ஆயிஷா நாயகியை தூய்மைப்படுத்துகிறார். தூய்மைப்படுத்திய பிறகு குற்றம் இழைத்தவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்படுகிறது. சஹாபாக்கள் தண்டிக்கப்படுறாங்க. ஆனால் அப்துல்லா இபின் உபை இபின் சலூல், அவர்தான் இந்த பிரச்சனையை பூதாகாரமாக்கியவர், பிரதான நபர், நயவஞ்சகர்களின் முனாஃபிக்கின்களின் தலைவர், இவருக்கு மாத்திரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தண்டனையே கொடுக்கல. அல்லாஹ்வுடைய தூதரின் வீட்டு பிரச்சனை, அவர்தான் மும்முரமாக நின்றவர், கோபங்களும் மன இறுக்கங்களும் மிக கனதியாக இருந்திருக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. அப்படி இருந்தும் அவரை கண்டுகொள்ளாமல் விடுறாங்க. ஏனென்றால் அவர் தண்டிக்கப்பட்டால் அவருடைய கோத்திரம், அவருக்கு பின்னாடி ஒரு குழு, அந்த குழு தனிக்குழுவாக மாறி பலமாகி இந்த தீனையும் இந்த சமூகத்தையும் பாதிப்புக்குள்ளாக்குவதற்கான அத்தனை காரியங்களை முன்னெடுக்கலாம் என்பதற்காய் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொந்தமாக காயப்பட்டிருந்தும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தீனுடைய, இந்த சமூகத்தினுடைய பாதுகாப்பு தொடர்பாக யோசித்தார்கள். கண்ணியமிகு சகோதரர்களே, ரசூலுல்லாஹி நாங்கள் எல்லோருமே படிக்கிற பொழுது சமூக பொறுப்போடு இருக்கிறோம், ஏழையாக இருக்கிற பொழுது சமூக பொறுப்போடு இருக்கிறோம், அதிகாரம் இல்லாத பொழுது சமூக பொறுப்போடு இருக்கிறோம். ஒருத்தர் படிச்சுட்டு இருக்கிறாரு, ஓஎல்ல நல்ல ரிசல்ட் வருது, வந்த மீடியாவில் சமூக வலைத்தளங்களை பேட்டி எடுப்பாங்க, சொல்ற முதலாவது வார்த்தை, நான் ஒரு வைத்திய நிபுணராகி என் கிராமத்துக்கு சேவை செய்யணும். இப்படி சொன்ன யாராவது அந்த கிராமங்கள்ல இப்ப இருக்கிறாங்களா? பார்க்கவே முடியாம இருக்குது. இலவச கல்வி, இலவச பல்கலைக்கழகங்கள், தன் சமூகத்துக்கும் தான் சார்ந்திருக்கிற தீனுக்கும் ஒரு வைத்தியனாக என்ன செய்ய முடியும் என்பது தொடர்பாக யோசித்திருக்கிறோம். படிக்க இருக்குது, இடையில காணாம போகுது. ஒரு ஏழையாக இருக்கிற பொழுது எனக்கு வசதி, எனக்கு மட்டும் வசதி வந்தா நான் செய்வன் இன்ஷா அல்லாஹ் அப்படி சொல்றது, மொத்தம் அல்லாஹ் கொடுத்தா அவர்தான் மிக இறுக்கமான மனிதராக இருப்பார். அதிகாரம் எதுவுமே இல்லாத நேரத்தில் பெரும் திட்டங்களும் பெரும் பேச்சுக்களும் சொல்லுவாங்க. எல்லாம் கிடைச்சா சமூகம் தொடர்பாகவும் தீன் தொடர்பாகவும் எந்த யோசனையும் இல்லை. எனவே கண்ணியமிகு சகோதரர்களை, எங்கே நாம் சறுக்கிறோம் என்பது தொடர்பாக சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதாவது நான் ஒரு இஸ்லாமியனாக,
நான் ஓர் வியாபாரியாக, நான் ஓர் கல்வியலாளராக, நான் ஓர் விவசாயியாக இந்த சமூகத்திற்கு இந்த தீனுக்கு என்ன செய்திருக்கிறேன் என்பது தொடர்பாக கண்டிப்பாக நாங்கள் யோசிக்க வேண்டும். சகோதரர்களே, வியாபார சமூகம் லாபங்களை தாண்டி இந்த சமூகம் தொடர்பாக யோசிக்கணும். சிலர் சில பொருட்களின் விலையை எங்கவோ கொண்டு போய் வச்சுக்கிறாங்க. ஒரு சாதாரண மனிதன், ஒரு சமூகத்தில் உள்ள சாதாரண ஒரு மனிதன் அவனுடைய அடிப்படை தேவையை பூர்த்தி செய்து கொள்வதற்காக ஒரு பொருளை வாங்க முடியாத அளவுக்கு அதனுடைய விலையை கொண்டு போய் வைத்திருக்கிறார்கள். வெறுமனே லாபம் மாத்திரம்தான், சமூகம் தொடர்பான எந்த சிந்தனையும் கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ, சஹாபாக்களோ, நல்லறிஞர்களோ இப்படியான ஒரு வாழ்க்கை ஒற்றை குறிக்கோளோடு அவர்கள் வாழ்ந்ததும் இல்லை. இஸ்லாம் அப்படியான வாழ்க்கையை வெறுக்கிறது, எங்களை நரகத்தின்பால் அதிகமாக இட்டு செல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை முறையாகத்தான் அது அமையும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வதஆலா இந்த தீனுக்கும் இந்த சமூகத்திற்கும் என்னால் முடியுமான அளவு இந்த சமூகத்தையும் இந்த தீனையும் ஒரு தனி மனிதனாக அதனுடைய இருப்பை ஒரு இன்ச்சாலும் மேலே உயர்த்திவிட முடியுமா என்பது தொடர்பாக யோசிக்கக்கூடிய மனோநிலையை எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வதஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ். அம்மா பாத், கண்ணியமிகு சகோதரர்களே, சமூக ஊடகங்கள் சமூக பொறுப்புகளை சரியாக செய்கின்றனவா? இயற்கை அனர்த்தங்கள் என்று வந்துவிட்டால் இந்த சமூக ஊடகங்கள் இன மொழி மதங்களை தாண்டி மனிதாபிமான வேலைகளை மிகச்சரியாக செய்கின்றன. அதுவே இன முரண்பாடுகள் என்று வந்துவிட்டால் மிக கேவலமாக சமூக ஊடகங்கள் நடந்து விடுகின்றன. மக்கள் ஒரு தலைமையை அவர்களாக தெரிவு செய்வதை தடுத்து மக்களை இன்னாரை தான் தெரிவு செய்ய வேண்டும் அப்படி என்கிற ஒரு நிலைமையை சமூக ஊடகங்கள் உருவாக்கி வைத்திருக்கின்றன. ஒரு தலைவரும் தான் எவ்வளவு நேர்மையான மனிதனாக இருக்க வேண்டும் என்பதை விட நான் எவ்வளவு நேர்மையான மனிதனாக காட்டப்படுகிறேன் என்பதில் கூடுதல் கவனம் எடுப்பதை பார்க்கிறோம். எல்லா சமூக ஊடகங்களும் அல்லாஹ்வை பயந்து சமூகத்துக்காய் பணி செய்யக்கூடிய ஒரு நிலைமை உருவாகுமாக இருந்தால் நிச்சயமாக நல்ல தலைமைகள் எங்களுடைய சமூகத்திற்கு கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். கண்ணியமிகு சகோதரர்களே, இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூஜஹலுடைய மகன். இவர் இஸ்லாத்துக்குள் வருகிறார். மிகப்பெரிய ஒரு எதிரி, இஸ்லாத்தின் எதிரி அவருடைய தகப்பன். ஆனால் அல்லாஹு தஆலா மகனுக்கு ஹிதாயத்தை வழங்குகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிற சபைகளில் அபூஜஹலை பற்றி பேச வேண்டாம் அப்படின்னாங்க. நீங்கள் அபூஜஹலை பற்றி பேச வேண்டாம், ஏ அவர் புனிதரா? இல்ல, அவர் மிகப்பெரிய அளவில் இஸ்லாத்தையும் முஸ்லீம்களையும் காயப்படுத்தியவர். ஆனாலும் அவருடைய மகன் பேச வேணாம், அது அவரையும் சங்கடப்படுத்தும். அவர் மௌத்தாயிட்டாரு, அபூஜஹல் விட்டுருவோம் அப்படிங்கிறாங்க. இவர் இஸ்லாத்துக்குள் வந்த பிறகு, கண்ணியமிகு சகோதரர்களே, சமூகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய தூதர் கவனம் எடுத்திருக்கிறாங்க. இந்த பேச்சு எங்க ஒரு ஒரு நிர்வாகமாக ஒரு கட்டுக்கோப்போடு எல்லா வகையிலும் ஏதோ ஒரு அடிப்படையில் சமூகத்துக்காக உழைப்போம். ஒருத்தர் மட்டும் இருப்பாரு, நான் நேரடியா பேசுவேன், எல்லாத்தையும் முகத்துலதான் பேசுறேன் அப்படின்னு பேசி எல்லாத்தையும் பூச்சியமாக்கிடுவார். அல்லாஹ்வுடைய தூதர் இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்த பிறகு அவர் தந்தை பற்றி நீங்கள் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளவு அந்த சமூக கட்டமைப்பு பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதில் கவனமாக இருந்திருக்கிறார்கள் என்று பாருங்கள். கண்ணியமிகு சகோதரர்களே, ஃபர்ல் ஐன், ஒருத்தர் தொழல் அவர் மாத்திரம்தான் குற்றவாளி. ஃபர்ல் கிஃபாயா, முழு சமூகமும் குற்றவாளி. சமூகத்துக்கு பொறுப்பான ஒரு செயலை யாரும் செய்யவில்லை என்றால் முழு சமூகமும் குற்றவாளியாக மாறுவதை பார்க்கும். எல்லா வசதிகளோடும் நான் இருக்கிறேன், மூன்று மாடி கட்டடம், மூன்று வேளை தாராள உணவு, எக்கச்சக்கமான சொத்துக்கள், அப்படி இருந்தும் என் பக்கத்து வீட்டில் ஒரு பெண் உண்மையில் வறுமை காரணமாக வெளிநாடு செல்கிறாள் என்றால் நான் சமூக பொறுப்பற்றவன்.
நான் நிச்சயம் அல்லாஹ்விடத்தில் குற்றவாளி என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா நம் அனைவரையும் இந்த சமூகம் தொடர்பாக, இந்த தீன் தொடர்பாக சரியாக யோசித்து, சுயநலங்களை தாண்டி, வெறுமனே நாங்கள் மாத்திரம் வாழ்வதை தாண்டி, இந்த தீனுக்காய், இந்த சமூகத்திற்காய் உழைக்கக்கூடியவர்களாக எம்மையும் எம் சந்ததியினையும் அல்லாஹு தஆலா ஆக்கி அருள்வானாக. அக்கூலு கௌலி ஹாதா, அஸ்தக்ஃபிருல்லாஹு லீ வலக்கும், ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம்.